அனைவருக்கும் வணக்கம். அடிக்கடி பத்திரிகையை சந்திக்க வேண்டிய கட்டாய நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற காவல்துறைக்கு எப்படி ஒரு நெருக்கடி வந்திருக்கிறதோ அதே போல் எங்களை போன்றவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்திருக்கிறது. எது நடக்கும் என்று நான் எதிர்பார்த்தேனோ அது ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே இருக்கிறது. அம்மாவுடைய இறப்புக்கு பிறகு அம்மாவின் உடல் ராஜாஜி மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த பொழுது அன்றைக்கே நான் முடிவெடுத்தேன் இதெல்லாம் நடக்கும் என்று. அது ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு அதிமுக நான் என்று நாளை ஆட்சி அமைக்க துடித்து கொண்டிருக்கிற அனைவருமே எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். நான் மீண்டும் மீண்டும் இன்றைக்கு நிறைய குரலை நான் பார்க்க முடிகிறது சோசியல் மீடியாக்களிலே, மற்றும் நடிகர்கள் என்னோடு பேசிய என் சக நடிகர்கள் நிறைய பேர் ஒத்த கருத்தோடு இன்றைக்கு நான் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னதே இன்றைக்கி சொல்கிறாங்க, கலைச்சிருங்க, ஏன் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காவல்துறைக்கு, ஏன் அம்மா இருக்கும்போது காவல்துறை மிக நிம்மதியாக இருந்த காவல்துறை இன்றைக்கு மிக ஒரு விரக்தியான சூழ்நிலையில் இன்றைக்கு காவல்துறை இருக்கிறது, யார் சொல்வதை கேட்பது, என்ன செய்வது, இது மக்களுக்கு எதிராக இருக்கிறது என்று அவர் வெளியே சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார். இந்த நிலை நாளை ஒரு இறுதிக்கட்டத்தை தமிழகம் தொடவிருக்கிற காரணத்தால் நான் மீண்டும் மீண்டும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு ஒழிக்கப்பட்டிருக்கிற அல்லது மறைக்கப்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் நான் வாக்கு கேட்டிருக்கிறேன், அம்மாவின் உத்தரவு கேட்பேன். அதனால் நான் அன்போடு கேட்பதெல்லாம், நான் சொன்ன ஒரு வார்த்தை உங்களுடைய என்னுடைய பிரச்சாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும், இந்த தொகுதியிலே இவர் வேட்பாளர் அல்ல, புரட்சி தலைவி அம்மாதான் வேட்பாளர் என்று நினைத்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நான் வாக்குகள் கேட்டேன். அந்த உரிமைக்குரியவனாக, இந்த வாக்குகள் கேட்ட ஒருவனாக, தொண்டனாக நான் மீண்டும் கேட்பதெல்லாம், தயவு கூர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எதற்கும் அஞ்சாமல் நாளை உங்களுடைய முதலில் நீங்கள் கேட்க வேண்டியது உங்கள் மனசாட்சியை, இரண்டாவது நீங்கள் கேட்க வேண்டியது உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை, மூன்றாவது நீங்கள் கேட்க வேண்டியது தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பத்தை. உங்கள் மனசாட்சியே சொல்லுகிறதா நியாயம் என்று என்பதை நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். நாளை நீங்கள் அளிக்கப் போகிற வாக்கு தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, நீங்கள் நாளைக்கு அளிக்கப் போகிற வாக்கு உங்கள் தொகுதி மக்கள் உங்களுக்கு வாக்களித்த நம்பிக்கை. தயவு கூர்ந்து நான் பணிவோடு கேட்பதெல்லாம், நாளை நீங்கள் வாக்களித்துவிட்டு தொகுதிக்குத்தான் போக வேண்டுமே தவிர திரும்ப கூவத்துக்கு போக முடியாது. ஆகவே தயவுசெய்து மக்களுடைய உணர்வுக்கு வாக்களித்து மதிப்பளித்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று என்னுடைய பணிவான வேண்டுகோளை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அல்லது ஒரு பிரிவை சார்ந்த உறுப்பினராக இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோளை வைக்கிறேன். இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால், இந்த மீதம் இருக்கிற நாட்களை எப்படியாவது கழித்துவிட வேண்டும். இன்றைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு அழுத்தம் போயிருக்கிறது, என்னவென்றால் மிரட்டல், சட்டமன்ற குரடா உங்களை கட்சியிலிருந்து நீக்கிவிடுவார், ஒரு அச்சம். இரண்டாவது அச்சம், இங்கே நீங்கள் ஒரு அணியை சார்ந்தவர் என்று அடையாளம் காட்டிவிட்டீர்கள், மீண்டும் நீங்கள் தொகுதிக்கு போனால் உங்களுக்கு மரியாதை இருக்காது, அதனால் இருக்கிற காலத்தை நீங்கள் கழித்து விடுங்கள். மிச்சம் இருக்கிற காலத்தை கழிப்பது அவசியமா, அல்லது சிலர் போடுகிற பிச்சைக்காக நீங்கள் வாழ்வது அவசியமா? ஒரே ஒரு முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், நீங்கள் நிரந்தர அரசியல்வாதியாக இருக்க வேண்டுமா? இந்த குறிப்பை சொல்கிறேன், நிரந்தர அரசியல்வாதியாக இருக்க வேண்டுமா, அல்லது இந்த இடைப்பட்ட காலத்திலே அரசியல் வாழ்க்கையை அனுபவித்து விட்டு போய்விட வேண்டுமா? இது இரண்டு தான், இந்த இரண்டே முடிவு தான். நீங்கள் நேர்மையாக நடந்து கொண்டால் நிரந்தர அரசியல்வாதியாக இருக்கலாம். ஒரு சார்பு அணியை நீங்கள் சார்ந்து நீங்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்து விட்டால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தை கடந்தால் உங்களுக்கு அரசியல் வாழ்க்கை நிச்சயமாக மக்களிடமிருந்து கிடைக்காது. அவர் மக்களை மிக எளிதாக எடை போட்டு விட்டார்கள். என்ன சொல்கிறான்னு சொன்னால், எங்களுக்கு பதவி வந்தால் நாங்கள் மக்களுக்கு இரண்டு நல்ல காரியத்தை செய்துவிட்டு தப்பித்துக் கொள்வோம். எவ்வளவு கேவலமான ஒரு நிலை! தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஏதாவது ஒன்றை கொடுத்தால் மக்கள் வந்து மறந்துடுவாங்க, எளிதிலே மறக்கக்கூடிய தன்மை படைத்தவர்கள் தமிழ்நாட்டு மக்களை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அது மாறி இருக்கிறது.
அதுக்கு சமூக ஊடகம் அப்படி அல்ல, நினைத்து பார்க்கிறார்கள், மக்களுக்கு தெரிகிறது. இளைஞர் சமுதாயம் வீர் கொண்டு எழுவுதார்கள். இன்றைக்கு இருக்கிற கொதிப்பு தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இருக்கிறது. ஒவ்வொன்றாக நடந்தது, ஆனால் இறுதியாக ஒரு தவறு நடந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள். தயவு கூர்ந்து நாளை இன்றைக்கு சமூக வலைதளமாகட்டும் அல்லது சமுதாயத்திலாகட்டும் நாங்கள் ஒரு தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோம். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், மக்கள் சொல்லட்டும் யார் உண்மையான அதிமுக என்று, யார் உண்மையான அதிமுக என்று மக்கள் சொல்லட்டுமே. நாளைக்கு அதிமுக தேர்தலில் வந்தால் மக்கள் சொல்வார் அல்லவா. எனக்கு நேற்றைய தினம் தொலைக்காட்சியை பார்க்கிற போது வேதனை வந்தது. ஆண்களை விடுங்கள், ஆண்கள் எல்லாம் அவர்கள் அவமானப்பட்டாலும் தாங்கிக் கொள்வார்கள். பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்றைக்கு அம்மா பெண்களை தைரியமாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு பெண்களுக்கு, நிறைய பெண்களுக்கு இடம் கொடுத்தார்கள். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், ஸ்ரீரங்கத்தை சார்ந்த வளர்மதி அவர்கள், அவர் யாருக்கு தெரியும்? நான் பேசுகிற பல கூட்டங்களில் அவர் எங்கே இருந்தார் என்று எனக்கு தெரியும். இன்றைக்கு அவர் மாண்புமிகு அமைச்சர், அவரும் மக்களுக்கு மதிப்பளித்தாரா என்று தெரியவில்லை. என்னோடு வர சொல்லுங்கள் ஸ்ரீரங்கத்திற்கு, வளர்மதி அவர்களை அழைத்து போகிறேன். 10% அவர் எடுக்கிற முடிவுக்கு அவருக்கு ஆதரவு தெரிவித்து விட்டால் நான் அவரிடம் மன்னிப்பு கேட்கிறேன். 90% மக்கள் எதிராக இருக்கிறார்கள், இல்லையென்றால் வெளிப்படையாக ஒரு சவாலை விடுகிறேன். நான் இன்றைக்கு தனி மனிதன். வளர்மதி அவர்கள் அமைச்சர், அதிமுகவை சார்ந்தவர், அவர் இரட்டை லட்சணத்தை கூட எடுத்துக்கொண்டு வரட்டும். அவரை இன்றைக்கு மக்களுக்கு எதிராக இருக்க எண்ணத்தில் ஒரு இடைத்தேர்தலை சந்திப்பாரா என்று கேளுங்கள். தைரியம் இருந்தால் வளர்மதி அவர்கள் அந்த தொகுதியை ராஜினாமா செய்துவிட்டு என்றைக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறதோ அன்றைக்கு அவரும் நிற்கட்டும், சுயேட்சையாக நான் நிற்கிறேன். அவர் வெற்றி பெற்றால் வெற்றி பெற்று பார்க்கட்டும். மக்கள் நிலை அப்படி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த இடைக்காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், இதிலே அமைச்சராகிவிட வேண்டும், பதவி சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சிறு சந்தோஷத்திற்காக வாழ்வதல்ல, நீண்டகால அரசியல்வாதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தயவு கூர்ந்து உங்களை நான் வணங்கி கேட்பதெல்லாம் உங்களுக்காக நானும் வாக்குகளை கேட்டிருக்கிறேன் என்ற எண்ணத்தில் தயவு கூர்ந்து நாளை ஒரு தினம் ஒரு நிமிடம் சிந்தித்து உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் கேட்டு உங்களுடைய பொதுமக்களை, வாக்களித்த மக்களை தயவு கூர்ந்து கேட்டு வாக்களிக்க வேண்டும் என்று என் அன்பு வேண்டுகோளை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வைக்கிறேன்.